நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் காரணம் என்னுடைய தெய்வமாக இருக்கிற என் தாய்தான் என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லு. ஆணின் எல்லா பெருமைக்குமே காரணம் பெண்தான் என்கிறார் வியாசர் அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, நறுமை சொந்தங்களே, உலகத்தின் எல்லா செல்வங்களையும் தராசின் ஒரு தட்டில் வைத்துவிட்டு இன்னொரு தட்டில் தாயின் பேரன்பை வைத்தால் தாய் இருக்கிற தட்டுதான் தாழ்ந்திருக்கும் என்கிறார். அந்த தாய்மையை, அந்த பெண்மையைத்தான் நாம் போச்சிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய எல்லோருமே பெண்களுக்கு நாம் சம வாய்ப்பு கொடுத்ததை பெருமையாக பேசினார்கள். இது நம் பிறவி கடமை என்று உணர வேண்டும். இதை விட இதில் ஒரு பெருமையும் இல்லை. நம்முடைய தலைவர் ஈழ நிலத்தில் என்ன செய்தாரோ அதையே அவர் பிள்ளைகள் நாம் இந்த தமிழகத்தில், இந்த தாய் நிலத்தில் செய்வோம். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை அவர் முன்வைத்ததற்கும் காரணம் அதுதான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பு என்று பாவேந்தன் பாடுகிறார். உண்மையிலேயே நியூசிலாந்து நாடை சிறந்த நாடாக எல்லோரும் சொல்கிறார். அதற்கு காரணம் அந்த நாட்டில் பெண்கள் பெரிதும் மதிக்கப்படுவதும் போற்றப்படுவதும் என்று சொல்கிறார். பெண்ணை போற்றாத, பெண்மையை போற்றாத எந்த நாட்டிற்கும் எந்த பெருமையும் இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துத்தான். உள்ளாட்சியில் வந்து இந்த 50 விழுக்காடு பெண்களுக்கு வந்திருக்குது, நம்மளுடைய அழுத்தம் தான். தொடர்ச்சி அதையே பேசி பேசி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள். அதனால இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு. நாம் இதே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றோம். கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கணும் நினைக்கிறோம். நீங்க வேற யாருக்கோ வேற்றுக்கிற வாசி கொடுக்கல. நம்ம அக்காவுக்கு, நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அம்மாவுக்கு தான் கொடுக்குறோம்ங்கிற உணர்வு வந்துட்டால் ஒண்ணும் இல்லை. அதை பெரியார் கூட சொல்றாங்க. பெண்களுக்கு உரிமை கேட்கறது யாரோ ஒருத்தருக்கு நீங்க நினைக்க கூடாது. உங்க மகளுக்கு, உங்க தங்கைக்கு, உங்களுடைய அக்கா, உங்களுடைய அம்மாவுக்கு தான் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்றது. நாம் 24 தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம். அதிலேயும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கும். தனித்து தனித்து நின்று வென்று விடலாமா? நாம் தனித்து நிற்பதே வெற்றி தான். அதனால நாம் வந்து போராடுவதற்கு அஞ்சுவதில்லை. இது ஒரு போராட்டம் தான், அரசியல் போராட்டம். நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து கூடியிருக்கிற கூட்டம் தான்.